அப்போ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி கேமரா வச்சுருப்பேன். ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸ்ல வந்து ஹரிப்ரியா பேசுற மாதிரி ஆயிடுச்சு. Your attention please. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் மும்பை டு கோல்காப்பூர். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த விளாக்கோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சத்ரபதி ஷாகு மகாராஜ் டெர்மினஸ் கோல்காப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா திருப்பதிக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரீவியஸ் ட்ரெயின் பார்த்துருக்கீங்கன்னா அதே ஃபீமேல் நேமில் இருக்கணும். இப்போ அதே ஃபீமேல் நேமில் இருக்கிற ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ட்ரெயினோட டைம் என்னென்னா 11:40 இங்கேருந்து டிபார்ட் ஆகும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வழக்கம் போல் உள்ளே வச்சு பேசலாம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இந்த கோல்காப்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் கர்நாடகா ஸ்டேட் பார்டர் கிட்டே இருக்குது. கோல்காப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டார்மிட்ரி அவைலபிளாக இருக்குது, ப்ரைவேட் ரூம் கிடையாது, ஆன்லைனில் நம்மளால் புக் பண்ண முடியாது, டைரக்ட் பேமெண்ட் மட்டும்தான். நமக்கு பிஎன்ஆர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதை வச்சு தான் நமக்கு செக் பண்ணி தான் ரூம் கொடுக்குறாங்க. 12 hours 24 hours ஸ்லாட் இருக்குது. நான் வந்து 4 hours தான் ஸ்டே பண்ணேன், இருந்தாலுமே நான் 90 rupees பே பண்ணேன். நம்ம ட்ரெயினை ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிற லோக்கோ யாருன்னா நேற்று நம்ம மகாலட்சுமி எக்ஸ்பிரஸை புல் பண்ண வந்தால் அதே லோக்கோ பேப் 4 புசாவல் தான் இன்றைக்கி நம்ம புல் பண்ண போகுது. பட் இவரோட வேலை பார்த்திங்கன்னா மிராஜ் வரைக்கும் தான். மிராஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கோ ரிவர்சல் எடுக்கும், அங்கே வந்து லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு டீசல் லோக்கோ போடுவாங்க. தென் ஹூப்ளி வரைக்கும் பார்த்திங்கன்னா டீசல் லோக்கோ புல் பண்ணும். ஹூப்ளிலேருந்து திருப்பதி வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ தான் புல் பண்ணும். அப்போ மூணு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லோக்கோ வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. லோக்கோவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஜென்ரல் சிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டு. ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் வந்து S11லேருந்து S1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 third AC எக்கனாமிக் கோச் கொடுத்துருக்காங்க, M1, M2, M3. அடுத்து வந்து 2nd AC கம்பார்ட்மெண்ட் 2, A1, A2, அப்புறம் டெடிக்கேட்டட் 1st AC அண்ட் ஒரு ஜென்ரல் சிட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெயின் கிளம்ப 2 minutes இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹரிபரியாக பேசிகிட்டு இருக்கேன். ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸில் வந்து ஹரிப்ரியா பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஜேர்னியில் பேசலாம். இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you.
இந்த ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 17416 ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸ், கோல்காப்பூர் டு திருப்பதி. டெய்லி ரன்னிங் ட்ரெயின் தான். டெய்லி காலையில் 11:40 கோல்காப்பூர்லேருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 8:05 வந்து நமக்கு திருப்பதி ரீச் ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 904 கிலோமீட்டரை வந்து 20:25 வந்து கவர் பண்ணுது. நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 3rd AC எக்கனாமிக் கோச்சில் தான் புக் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு ஆட்டோ அப்கிரேட் ஆகி 2nd AC வந்து எனக்கு சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. நேற்று நைட்டே மெசேஜ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோ அப்கிரேட் ஆகி ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் ஆட்டோ அப்கிரேட் ஆகி வ்ளாகில் எடுக்கிற இதுக்குமே எனக்கு ஆட்டோ அப்கிரேட் ஆகிருக்கு. எதுப்பனா பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இப்போ தான் ஆட்டோ அப்கிரேட் ஆகிருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. 3E கொடுத்து 2nd AC ஆட்டோ அப்கிரேட் ஆகிருக்கு. ஹட்கனங்கலைங்கிற ஸ்டேஷன் ஆன் டைம் ரீச் ஆயிருக்கும். இந்த ட்ரெயின் ரூட்டு பற்றி பார்க்கலாம். கோல்காப்பூர்லேருந்து எடுத்தோன்னா மிராஜ் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து நமக்கு பெலகாவி, லோண்டா ஜங்ஷன் வழியாக போயிட்டு தார்வாடு, ஹூப்ளி அண்டு குண்டக்கல் ஜங்ஷன் வழியாக போயிட்டு அண்டு கடப்பா, ரேணிகுண்டா வழியாக நமக்கு திருப்பதி ரீச் ஆகுது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரும்பு சாகுபடி தான் அதிகமாக இருக்கும் போல் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம கோல்காப்பூர்லேருந்து இங்கே வரும்போதே நிறைய கரும்பு இது தோட்டங்கள் நிறையா இருக்குது. தேர்ட்டி மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம மிராஜ் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். போன ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷனோட பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர், அதுக்கே 1 hour வந்து ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 10 நிமிஷம் நிற்கும். ஸோ டோட்டலாக 40 நிமிஷம் வந்து நம்ம ட்ரெயின் இங்கே தான் நிற்க போகுது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிவர்சல் ஆகும். இப்போ வந்து வேப்போரை வந்து டீகபிள் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து டீசல் லோகோ தான் அட்டாச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்துட்டு வருவோம்.
ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸை மிராஜ் ஜங்ஷன்லேருந்து ஹூப்ளி வரைக்கும் புல் பண்ண போகிற லோக்கோ யாருன்னா ஹூப்ளி லோக்கோ செட்டோட WTP 4D தான் நம்மளை புல் பண்ண போகுது. இதோட ரோரிங் சவுண்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூப்ளி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயினுக்கு அதே மாதிரி லோக்கோ வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. கலாபுரா இட்டு கோல்காபூர் அந்த ட்ரெயினுக்கு வந்து லோக்கோ இங்கே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபுட்டு பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேண்ட்ரி கார் கிடையாது, ஆன்போர்டு கேட்ரிங் இருக்குது, இ கேட்ரிங் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஆன்போர்டு கேட்ரிங் உள்ளே யாரும் எதுவும் செல் பண்ணிட்டு வரல. இந்த கடலை டீ தான் இப்போதைக்கு செல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இ கேட்ரிங் வந்து நான் மிராஜ் ஜங்ஷனில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணவே அது டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது இந்த டைமில் இங்கே ஆர்டர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி மற்ற ஸ்டேஷன்லையுமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து எந்தெந்த ஸ்டேஷனில் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் இங்கே சைட்டில் லிஸ்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ரிவ்யூ அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து எக் பிரியாணி, நல்லா வாசம் கம்ம கம்மன் இருக்குது. சால்ட்டு பார்க்கலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெங்காயம், டிஷ்யூ பேப்பர், ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. A few moments later. டென் மினிட்ஸில் ஓட நம்ம உகர்கோடுங்கிற ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கும். மிராஜுக்கு அப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆல்ட்டு. ஓகேங்க, இந்த ட்ரெயினு இந்த ட்ரெயின் சொல்கிறோட ஃபுட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபுட்டு தரமாக இருந்துச்சுங்க. இ கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒர்த்து 160 ரூபீஸ் ஆச்சு. இந்த ட்ரெயினை நான் எதுக்காக சூஸ் பண்ணேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்களா இதே ட்ரெயினை வந்து நான் திருப்பதியிலேருந்து கோல்காபூர் வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து ICF இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ LHP மாற்றிட்டாங்க. அப்போ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி கேமரா வச்சுருப்பேன். பார்த்தீங்களா அப்போ ஒரு குட்டி கேமரா வச்சுருந்தேன், அதில் தான் ஃபுல் ஃபுட்டேஜ் எடுத்தேன். அந்த கேமரா மிஸ் ஆனாலும் அந்த ஃபுட்டேஜ் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஸோ எப்படினாலும் இந்த ட்ரெயினை எடுக்கணும் ரொம்ப பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இது அமைஞ்சிருச்சு. பேல்புரி வந்துச்சுங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லெமன் புளி வச்சோன்னே புளிஞ்சது அந்த புளி நல்லாயிருக்கு. அப்படியே லைட்டாக அந்த காரத்துக்கு ஊறுகாய், சாரி ஊறுகாங்கிற இந்த மிளகாயை லைட்டாக கடிச்சிட்டு தரமான காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. Thank you.
காட் பிரபாங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து 20 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ரீச் ஆயிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஷன் அப்புறம் உகர்காடு, அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டபிள்யூஆர் ரீஜனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடாது, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோனில் என்ட்ரி ஆகிட்டோம். இந்த காட் பிரபா ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கும், வேரியஸ் ஸ்பீசிஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். டிபார்ட்டிங் ஃப்ரம் காட் பிரபா. கோச்சில் வந்து சீட்டு ஒன்றும் ஃபுல்லாகவே இல்லை, 50 சீட் இருந்தாலும் ஒரு 10 பேர் தான் இருக்கும். மேபி பெலகாவியில் வந்து ஃபுல்லாகும் நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னு. டிலேவோட நம்ம பெலகாவி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகியிருக்கோம். இந்த பெலகாவியை பார்த்தீங்கன்னா சுகர் பவுல் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவாங்க, இதை வந்து பெல்காமுன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாம். நான் வந்து 3 டேஸே எக்கனாமிக் கோச்சில் தாங்க போட்டேன், அதில் டிக்கெட் ஃபேர் வந்து 1130 ரூபா. பட் இது ஆட்டோ அப்கிரேட் ஆகி செகண்ட் ஏசிக்கு மூவ் ஆயிடுச்சு. பட் செகண்ட் ஆட்டோ அப்கிரேட் ஆனாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா காசு வந்து பே பண்ண தேவையில்லை. செகண்ட் ஏசியில் ஆக்சுவல் ஃபேர் வந்துன்னா 1750, ஸ்லீப்பர் ஃபேர் வந்து 450 ரூபா. இது எல்லாமே எண்டு எண்டு ஃபேர் நேரங்கள் கழித்து இந்த லைன் தான் தூத்சாகர் லைனு. ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட லோண்டா ஜங்ஷன் ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கோம். செம்ம தூக்கங்க, பெல்காவி தாண்டி கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பேன், நல்லா தூக்கம் ஏசியில். அதை இறங்கினதுமே லோண்டாவில் வந்து சூடாக ஒரு டீ வச்சு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண வேண்டியதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க லோண்டா ஜங்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு துத்சாகர் லைன் இங்கே தான் பிரிஞ்சு போவோம். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. Thank you.
இஎம்டி லோகோஸோட கோட்டை தான் இந்த ஏரியா. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக நமக்கு இஎம்டி லோகோஸ் தான் அதிகமாக இருக்கும். டென் மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம தார்வாட் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. இந்த தார்வாடை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஹப் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவாங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தார்வாட் பேதான்னு சொல்லுவாங்க. அந்த பால்கோவா இருக்கும், பால்கோவா நல்லா உருண்டை உருண்டையாக குட்டி குட்டி உருண்டையாக போட்டு செல் பண்ணுவாங்க, அது இங்கே ஃபேமஸான ஃபுட்டு. தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏர்லியராக வேர்ல்டு லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்மான ஸ்ரீ சித்தருதா சுவாமிஜி ஹுப்பள்ளி ஜங்ஷன் தாங்க ரீச் ஆகியிருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு லைன் வந்து பிரியும். இப்போ நம்ம வந்த லைனு, அதுக்கப்புறம் ஒஸ்பேட் போகிற லைன், அண்டு பெங்களூர் போகிற லைன் வந்து இங்கேருந்து தான் பிரியும். அண்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் லோக்கோ இனிமேல் டீகபிள் பண்ணிடுவாங்க, இனிமேல் ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ தான் அட்டாச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே டென் மினிட்ஸ் ஆல்ட்டு. இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏர்லியராக வந்துச்சுனா, அப்போ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் 45 மினிட்ஸ் வந்து இங்கே தான் நிற்கும் போது நான் டின்னருக்கு இங்கே தான் சூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். என்ன வாங்குறேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஹுப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. சின்ன சின்ன கடையிலேருந்து குட்டி குட்டி கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் இருக்குது.
பிளாட்ஃபார்மில் எல்லாருமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது மெயினாக இட்லி சமோசாலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. மெயினாக நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கோச் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மோட சென்டர் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குது. இங்கேயும் கடை இருக்குது, பட் அங்கே தான் நிறையா இருக்குது கடை. எல்லாருமே ட்ரெயினில் இருக்கலாம் இறங்கிட்டாங்க. ஸோ இங்கே இறங்கி தான் எல்லோரும் டின்னருக்கு வாங்கிட்டு இருக்காங்க. நானும் என்ன வாங்கியிருக்கேன்னா சிக்கன் பிரியாணி தாங்க வாங்கிட்டு வர வழி இல்லை, வீட்டு போகிறது இல்லை, நல்லா சூடாக இருக்குது வாங்கிட்டேன். இப்போ ஈவினிங்காக வடையும் சமோசாவும் வாங்கியிருக்கேன். ஹுப்பள்ளியில் இருந்து திருப்பதி வரைக்கும் நம்மளை லீட் பண்ண போகிற லோக்கோ யாருன்னா துக்ளகாபாத், சாரி தக்ளகாபாத்தில் லோக்கோ ஷெட்டோட வேப் 7 தாங்க நம்மளை ஃபுல் பண்ண போது. மூணு வகையான லோக்கோ வந்து நம்மளை ஃபுல் பண்ணியிருக்கு, வேப் 4, WDP 4D அண்டு வேப் 7. டிபார்ட்டிங் ஆன் டைம் ஃப்ரம் SSS ஹுப்பள்ளி ஜங்ஷன். டென் மினிட்ஸ் டிலே கூட நம்ம கடாக் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ நம்ம வந்த லைன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் லைனில் நம்ம போயிடுவோம், அது ஒரு லைன். அதுக்கப்புறம் விஜயபுரா லைன் வந்து இங்கேருந்து டைவர்ட் ஆகும். நான் ஃபுட்டு பற்றி சொல்லிடுறேன். சிக்கன் பீஸ், ரெண்டு சிக்கன் பீஸ் போட்டிருந்தாங்க, நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஆனால் ரைஸ் வந்து எனக்கு அவ்வளோவா நாட்டமில்லை, கொஞ்சம் விதையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து நமக்கு கோல்காபூர் டு திருப்பதி ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி கோல்காபூர் டு மும்பை மகாலட்சுமி எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணுது. மகாலட்சுமி எக்ஸ்பிரஸ் வ்ளாக் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், அதை வந்து நான் ஐ பட்டன்லேயே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவோட நம்ம ஹொசப்பேட் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்தால் பார்த்தீங்கன்னா ஹம்பி போகிறது தான் பக்கமாக இருக்கும். அது ஹம்பி போகிறோன்னு நினைக்கிறேன் வந்து இங்கே இறங்கி வந்து நம்ம பஸ்ஸில் உட்பாய்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறேன். அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு என்னென்னா, நமக்கு குண்டக்கலுக்கும் அண்டு ரேணி குண்டக்கல் நடுவில் பார்த்திங்கன்னா 130 ஸ்பீடு, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110. இதுக்கு குண்டக்கலுக்கும் ரேணி குண்டாக்கும் 130 ஸ்பீடு லிமிட் தான். ஓகே கைஸ், ஓவரால் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அன்டில் தென், good night. The next day. Hi friends, good morning. செம்ம தூக்கங்க, ஏசியில் அப்படியே எந்த ஷேக்குமே இல்லை, செம்ம தூக்கம், நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரேணி குண்டானது வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பிகைண்டில் இருக்கும். ரேணி குண்டா ஒன்றும் ஹாஃப் அன் அவரில் ரீச் ஆகிரும் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம மார்னிங் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம் லைட்டாக. ஏபி சம்பர்க்
ட்ரெயின் வந்ததுமே கிளம்பிருச்சுங்க. நான் ரேணி குண்டாலே இறங்கிட்டேன். டாடா. 45 minutes டிலேவோடு நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டாங்க. 7:10 போட்டிருந்தாங்க, ஆனால் 7:55 தான் வந்துச்சு. 7:05 பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாக்கு வெளியே நிப்பாட்டி போட்டாங்க. 45 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிப்பாடு, சிக்னல் கிளியர் ஆகாததுனால ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிப்பாட்டி போட்டாங்க. அதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. எகைன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை போனோம். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து கருடாத்தி எக்ஸ்பிரஸ் பிளான் பண்ணி வந்தேன். எப்போ இவ்வளோ டிலே, நல்லவேளை அதில் டிக்கெட் புக் பண்ணல. இப்போ மும்பை சிஎஸ்எம்டி மெயில் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் தான் எனக்கு இப்போ சென்னை வரைக்கும் போக போகிறேன். அதனால தான் நான் ரேணிகுண்டாவில் இறங்கிட்டேன். ஆனால் சென்னை போகிறதுக்காக ரேணிகுண்டா எல்லாம் திருப்பதி வரைக்கும் நான் ஃபுல் பிளான் பண்ணியிருப்பேன். ஓகே காய்ஸ், ஓவரால் இந்த ஜேர்னி சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகமதாபாத் போயிட்டு, அகமதாபாத் டு மும்பை, தென் மும்பை டு கோல்காப்பூர், கோல்காப்பூர் டு திரு ரேணிகுண்டா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3500 kilometers வந்து இந்த 4 நாளில் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஜேர்னி சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக அந்த ஹரிப்ரியா எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு சீரிஸில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் ரவீந்திராஜ். டாடா.